வணக்கம், இது கிரைம் டைம். நான் மகாலிங்கம் பொன்னுசாமி. திருப்பத்தூரில் வயலுக்கு நடுவே பல ஆண்டுகளாக சட்டவிரோதமாக செயல்பட்டு வந்த ஸ்கேனிங் சென்டரை அதிகாரிகள் சுற்றி வளைத்து முடக்கியிருக்கிறார்கள். மாறு வேடத்தில் சென்ற அதிகாரிகளிடம் குற்றவாளி சிக்கியது. எப்படி? வயல்களுக்கு நடுவில் உள்ள மோட்டாருக்கான குடிசைகளில் கர்ப்பிணிகளுக்கு ஸ்கேன் செய்து ஆணா பெண்ணா என கூறி வந்துள்ளனர் சுகுமாரனும் வேடியப்பனும். இதுவரை பலமுறை கைதான சுகுமாரன் இந்த முறை சிக்கியது எப்படி? தருமபுரி, கிருஷ்ணகிரி, திருப்பத்தூர் மாவட்டங்களில் ஆண் பெண் விகிதாச்சாரத்தில் பெண் குழந்தைகளின் பிறப்பு விகிதம் குறைந்து கொண்டே வருகிறது. இதை கடந்த சில ஆண்டுகளாக மாநில நலவாழ்வுத்துறை அதிகாரிகள் கண்காணித்து வந்ததில் சட்டவிரோத கருக்கலைப்புதான் காரணம் என்பது தெரிய வந்தது. அந்த வகையில் திருப்பத்தூர் மாவட்டத்தில் சட்டவிரோத ஸ்கேனிங் சென்டர்கள் நடத்தி வரும் சுகுமாரன் என்பவரை அதிகாரிகள் தேடி வந்தனர். கிடைத்த ரகசிய தகவல்களின் அடிப்படையில் சுகுமாரனை பிடிக்க சென்னை சுகாதாரத்துறை கண்காணிப்பு குழுவினர், சரவணன் மற்றும் கமலக்கண்ணன் ஆகியோர் தலைமையிலான அதிகாரிகள் திருப்பத்தூர் சென்றனர். திருப்பத்தூர் மகிமைக்காரன் தோட்டம் என்ற பகுதியில் வயல்வெளியில் குடிசை ஒன்றில் 10 கர்ப்பிணி பெண்களை அமர வைத்து ஸ்கேனிங் செய்து கொண்டிருந்தார் சுகுமாரன். சுகுமாரன் மற்றும் அவரது உதவியாளர் வேடியப்பன் ஆகிய இருவரையும் கையும் களவுமாக பிடித்தனர். அவர்களிடம் இருந்து ஒரு ஸ்கேனிங் மிஷின் மற்றும் 75,000 ரூபாயை பறிமுதல் செய்தனர். முதற்கட்ட விசாரணையில் அதிர்ச்சி தகவல்கள் வெளியாகியுள்ளன. சுகுமாரன் ஏற்கனவே இதே குற்றத்திற்காக 4 முறை கைதாகி சிறை சென்றவர். ஒவ்வொரு முறை அதிகாரிகள் சோதனைக்கு செல்லும் போதும் உள்ளூர் அதிகார வர்க்கம் மூலம் சுகுமாரனுக்கு தகவல் கிடைத்துவிடும். அதனால் அதிகாரிகள் வருவதற்குள் ஸ்கேனிங் மெஷினை உடைத்து விடுவார். ஸ்கேன் செய்வதற்காக அழைத்து வந்த பெண்களையும் உடனடியாக வெளியேற்றி விடுவார். உடைந்த கருவியை நீதிமன்றத்தில் ஆதாரமாக காட்ட முடியாது, ஸ்கேன் செய்ய வந்தவர்கள் என யாரையும் சாட்சியாக காட்ட முடியாது. அந்த நிலையில் அவருக்கு எளிதில் ஜாமீன் கிடைத்துவிடும். மீண்டும் வெளியே வந்து பழைய குற்றத்தையே தொடர்வார். அதனால் இந்த முறை கையும் களவுமாக அவரை சிக்க வைக்க அதிகாரிகள் முடிவு செய்தனர். அதன்படி சென்னையில் இருந்து நேரடியாக தருமபுரிக்கு மாறுவேடத்தில் சென்றனர். அங்கிருந்து உள்ளூர் தரகர்கள் மூலம் உள்ளூர் இருசக்கர வாகனத்தில் சுகுமாரனை சந்திக்க புறப்பட்டனர். லுங்கியுடன் இருசக்கர வாகனத்தில் திருப்பத்தூர் மகிமைக்காரன் தோட்டத்திற்கு சென்றனர். அங்கு குடிசையில் 10 கர்ப்பிணிகள் அமர்ந்திருந்தனர். வெளியே ஸ்கேனிங் மிஷினில் ரிசல்ட்டை பரிசோதனை செய்து கொண்டிருந்த சுகுமாரன் கையும் களவுமாக சிக்கினார். இந்த முறை அவர் பயன்படுத்திய ஸ்கேனிங் மிஷின் ஸ்கேன் செய்வதற்காக கர்ப்பிணிகள் வந்ததற்கான வீடியோ ஆதாரங்களை அதிகாரிகள் சேகரித்துள்ளனர். திருப்பத்தூரில் லேப் பட்டறை நடத்தி வருபவர் சுகுமாரன். இவருக்கு திருப்பத்தூரை சுற்றி 7 இடங்களில் சட்டவிரோத ஸ்கேனிங் மையங்கள் உள்ளன. ஒவ்வொரு கிராமத்திலும் வயல்களுக்கு நடுவே உள்ள மோட்டார் குடிசையே இவரது ஸ்கேனிங் மையம். வயல் உரிமையாளர்களிடம் அந்த குடிசைகளை குத்தகைக்கு எடுத்துக்கொள்வார் சுகுமாரன். பொது பாதையில் இருந்து சிறிது தூரம் நடந்து சென்றால் மட்டுமே அந்த குடிசையை அடைய முடியும். மகளிர் சுய உதவிக்குழு மீட்டிங் என்ற போர்வையில் கர்ப்பிணிகளை தரகர்கள் அந்த குடிசைகளுக்கு அழைத்து வந்து விடுவார்கள்.
தினசரி லேத் பற்றையில் மதியம் ஒரு மணி முதல் இரண்டு மணி வரை மதிய உணவு இடைவேளையின் போது ஏதாவது ஒரு ஸ்கேனிங் மையத்திற்கு சுகுமாரன் சென்று விடுவார். அங்கு ஏற்கனவே தரகர்கள் மூலம் அழைத்து வரப்பட்டிருக்கும் கர்ப்பிணிகளுக்கு சோதனையை விரைந்து முடித்து அனுப்பிவிடுவார். ஒரு கர்ப்பிணிக்கு 8,000 ரூபாய் முதல் 15,000 ரூபாய் வரை வசூலிப்பார். அந்த வகையில் அவருக்கு தினசரி 1,00,000 ரூபாய் வருமானம் கிடைக்கும். மதிய வேளை என்பதால் அதிகாரிகளும் அப்போதுதான் உணவுக்காக செல்வார்கள். சோதனை போன்ற வெளி நடவடிக்கைகளில் இறங்க மாட்டார்கள் என்று கணக்கிட்டு சுகுமாரன் அந்த வேளையில் தனது சட்டவிரோத நடவடிக்கையை அரங்கேற்றுவார். உள்ளூரில் அனைத்து மட்டத்திலும் உள்ள அதிகாரிகள் அவரது லஞ்சத்திற்கு அடிமை என்பதால் கைதானாலும் உடனடியாக வெளியே வந்து விடுவார். அதனால்தான் இந்த முறை சென்னையைச் சேர்ந்த அதிகாரிகளே நேரடியாக களத்தில் இறங்கி சுகுமாரனை கைது செய்துள்ளனர். இம்முறை அவர் மீது உறுதியான சட்டப்பிரிவுகளின் கீழ் கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என தெரிகிறது. சட்டவிரோத ஸ்கேனிங் மற்றும் கருக்கலைப்புக்கு நடைமுறையில் உள்ள சட்ட விதிகளும் காரணங்களாக அமைகின்றன. அதனால் கடந்த மார்ச் மாதம் 5ஆம் தேதி முதல் சுகாதாரத்துறை விதிகளில் ஒரு மாற்றத்தை அரசு கொண்டு வந்திருக்கிறார். அதன்படி மேஜரான ஆனால் திருமணமாகாத கர்ப்பிணி அரசு மருத்துவமனைக்கு சோதனைக்கோ அல்லது பிரசவத்திற்கோ சென்றால் மருத்துவமனை நிர்வாகம் போலீசாருக்கு தகவல் அளிக்க வேண்டியதில்லை. ஆனால் இனி அரசு மருத்துவமனையில் கருக்கலைப்பு என்பது எளிதில் அணுகக்கூடியதாக மாறும் என்கின்றனர் சுகாதாரத்துறை அதிகாரிகள். சட்டவிரோத ஸ்கேனிங் மற்றும் கருக்கலைப்பின் பின்னால் உள்ள சமூக பொருளாதார காரணிகளை கண்டறிந்து அவற்றில் உள்ள பிரச்சனைகளை தீர்த்தால் மட்டுமே நிரந்தர தீர்வு கிடைக்கும் என்பதில் ஐயமில்லை.